Hey there. Subscribe to my channel. And also press this bell icon. Hello guys. Hello, I'm taking it. So, in our last video, we saw Osmo Action Camera unboxing video. So, இப்போ வந்து இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா வந்து நம்ம சேஃப்டி பர்பஸ்க்காக வந்து ஒரு ஐட்டம் வாங்கியிருக்கோம். அது என்னென்னா வந்து நம்ம ஃபோன்லாம் யூஸ் பண்ணும்போது டெம்பர் கிளாஸ் போடுறோம்ல, ஸோ ஸ்க்ராச்சஸ் ஆகாமல் இருக்குது. இப்போ கேமராவுக்கு என்ன பண்ணுறது, லென்ஸ் ஸ்க்ராச்சஸ் ஆச்சுன்னா நம்ம வந்து மறுபடியும் வந்து நம்ம லென்ஸ் கேமரா வாங்க முடியாதுல்ல. ஸோ அதனால் நம்ம ஆக்ஷன் கேமராவுக்கு வந்து ஒரு டெம்பர் கிளாஸ் வாங்கியிருக்கேன். ஸோ அதுதான் இப்போ அன்பாக்ஸ் பண்ணி அது எப்படி வந்து கேமரா மேலே வந்து அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து நான் வாங்கியிருக்க பேக்கேஜ். ஸோ இந்த பேக்கேஜ் வந்து அமேசான்லேருந்து வாங்கி வாங்கினேன். ஸோ ஆஸ்மா ஆக்ஷன் கேமராவுக்கு சூட் ஆகிற ஒரு டெம்பர் கிளாஸ் செட்டு. ஸோ இந்த கேமராவுக்கு வந்து என்ன வருதுன்னா வந்து மூணு கிளாஸ் வரும்னு வந்து அந்த பிக்சரில் போட்டிருந்தாங்க. ஸோ அது வருதானே இப்போ பேக்கேஜ் பிரித்து பார்க்கலாம். ஸோ இதுதான் பேக்கேஜ். ஸோ பொதுவாக நம்ம வந்து ஆன்லைனில் டெம்பர் கிளாஸ் வாங்கணும் வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து மொபைலெலாம் வந்து டேமேஜ் தான் வரும். பேக்கேஜ் எப்படி வந்திருக்குன்னு தெரியல. கண்டென்ட் சின்னது. ஸோ அதெல்லாம் வந்து சின்னதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இப்போ ஒரு பேக்கெட் பிரிக்கிறேன். ஸோ உள்ளே வந்து நிறைய வந்து ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏதோ பேப்பர் ஒர்க்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் பார்க்கலாமே. ஸோ ஓகே, இப்போ வந்து இந்த ப்ளூ கலர் ஸ்டிக்கர் வந்து டஸ்ட் ரிமூவர். நம்ம வந்து டெம்பர் கிளாஸ் ஓட்டும்போது ஏதாவது ஸ்க்ரீனில் டஸ்ட் இருந்துச்சுன்னா அப்படியே வந்து அந்த ஸ்டிக்கரை பிரிச்சுட்டு அந்த டஸ்ட் மேலே வச்சோம்னா அது ஓட்டிட்டு வெளியே வந்துடும். ஸோ இதுதான். ஸோ வந்து ஆல்கஹால் ஸ்வாப் கொடுத்துருக்காங்க. ஸோ மூணு பீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மூணு கிளாஸ்க்கு மூணு பீஸ் நினைக்கிறேன். ஸோ ஒரு வாரண்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து வேக்யூம் கப்பு டெம்பர் கிளாஸ் ஓட்டும்போது நம்ம யூஸ் ஆகும். இது வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு மூணு கிளாத் கொடுத்துருக்காங்க அது க்ளீன் பண்ணுறதுக்குன்னு. இது வந்து லென்ஸ்க்கான ஒரு கிளாஸு. இந்த ரெட் ஸ்டிக்கரை ஒட்டியிருக்காங்களா, ஸோ ஸ்டிக்கரை பிச்சுட்டு நம்ம வந்து அந்த சைடு தான் ஒட்டுற மாதிரி இருக்கும். இது வந்து ரியர் மெயின் ஸ்க்ரீன், பேக் சைடில் இருக்கிற ஸ்க்ரீனுக்கு ஃப்ரண்ட்டு டிஸ்பிளேக்காக வர கிளாஸு. ஸோ எல்லாத்தையுமே வந்து அந்த ரெட் கலர் ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டியிருக்காங்க. அந்த ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அந்த இடத்த தான் வந்து நம்ம வந்து ஸ்க்ரீனில் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒட்டணும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு மெயின் ஸ்க்ரீனுக்கு ஒட்டுவோம். இப்போ ஸ்வாப் வந்து பிரிப்போம். இந்த ஸ்வாப் வந்து என்ன வந்து ஒரு நீங்கள் வெட் வைப்ஸ் பார்த்துருப்பீங்கள்ல, ஸோ பேபிஸ்லாம் வர மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் ஆல்கஹால் இருக்கும் கண்டென்ட்டு. ஸோ இப்போ வந்து ஸ்க்ரீனில் வந்து நல்லா வந்து இதை வந்து தொட்டு க்ளீன் பண்ணணும். ஸோ அது பண்ணும்போது நம்ம வந்து ஃபிங்கர் வந்து நம்ம ஸ்க்ரீனில் வைக்கக்கூடாது. இப்போ அந்த கிளாத் வச்சு நம்ம வந்து அதை தொடச்சிடணும். ஸோ கிளாத்தோட சென்டரில் வந்து நம்ம வந்து கை வைக்கணும். ஸோ சுற்றி கை வச்சோம்னா வந்து நம்ம ஸ்க்ரீனில் மறுபடியும் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அப்ளை ஆகிற சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வேக்யூம் கப் யூஸ் பண்ணி நம்ம வந்து டெம்பர் கிளாஸ் ஒட்டலாம். ஸோ பேக் சைடில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்க பக்கம் எல்லாம் பேக் சைடில் தான் வந்து நம்ம வேக்யூம் கப்பை வந்து ப்ளேஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு கரெக்டான டைரெக்ஷனில் வந்து நம்ம அந்த கிளாஸை வந்து கையில் ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம எந்த பொசிஷனில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோன்ட்டு டிசைட் பண்ணிட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணோம். ஸோ இப்போ வந்து இப்போ என் டஸ்ட்டில் எதுவும் வரல. ஸோ வந்து இப்போ நான் வந்து ஒட்டிட்டேன், லைட்டாக அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. கரெக்ஷன்ஸ் இருந்தால் இந்த டைம்லேயே வந்து நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணி கரெக்ஷன் பண்ணிக்கணும், இல்லை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். ஸோ இப்போ வேக்யூம் கப் எடுத்துடுறேன். ஸோ இங்கே பாருங்கள், வேக்யூம் கப் எடுத்தோடனே இங்கே வந்து ஏர் பபுள் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அப்படியே அதை ப்ரெஸ் பண்ணி ஏதோ ஒரு காரணத்துக்கு மூவ் பண்ணிட்டோம்னா வந்து நம்ம அப்படியே வந்து ஓரமாக போயிட்டு அந்த ஏர் வந்து அப்படியே வெளியே போயிடும். ஸோ அதுக்கப்புறம் பபுள்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ மறுபடியும் அது வந்து அந்த கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது பபுள்ஸ் இருக்கா டஸ்ட் இருக்கான்னு க்ளீன் வச்சு பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து எனக்கு வந்து இது கிளியராக தான் இருக்குது. ஸோ நான் கரெக்டாக ஒட்டியிருக்கேன். ஸோ நான் வந்து ஃபோனுக்கெலாம் வந்து டெம்பர்ஸ் ஒட்டியிருக்கேன், ஆனால் வந்து கேமராக்கு தான் ஃபஸ்ட் டைமு. ஸோ அது பண்ணும்போதே உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிச்சோம்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு நம்மளுக்கு காட்டாமல் ட்ரை பண்ணும்போதே. ஸோ இப்போ வந்து நம்ம லென்ஸுக்கு ஒட்டுவோம். ஸோ லென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. ரொம்ப ஸ்கொயராக இருக்கும்போது இல்லை ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும்போது நம்ம வந்து நம்ம சைடு டைரெக்ஷன் பார்த்து நம்ம ஆங்கிள் பார்த்து நம்ம ஒட்டணும்.
ஆனால் ரவுண்ட் ஷேப்புக்கு ஓட்டுறது தான் கொஞ்சம் ரிஸ்க்குங்க. ஏன்னா வந்து நம்ம எந்த பக்கம் வந்து டைரக்ஷனே நமக்கு தெரியாது. ஸோ இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி அதே மாதிரி தான் அந்த ஸ்டிக்கருக்கு பேக் சைடில் உள்ள போர்ஷனில் தான் வந்து அது வேக்யூம் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ ஸ்டிக்கரை பிச்சுட்டு இப்போ நம்ம ஒட்டுவோம். ஏன்னா வந்து நமக்கு டைரக்ஷன் தெரியாததுனால லைட்டாக வந்து கையில் ஏற்றி நடுங்குச்சா கூட நம்ம தப்பாக இடத்துல ஒட்டுவோம், ஒட்டிடுவோம்ல. ஸோ அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து ஒரு ஃபிங்கரை வந்து லென்ஸோட பாட்டம் அந்த ரிங்கு மாதிரி இருக்குல்ல, ஸோ அதில் பாட்டமில் கை வச்சுட்டு நான் வந்து ஒட்ட போகிறேன். இதுவும் அப்படின்னா கார்னஸ் வந்து நம்ம இந்த பேஸ் பண்ணோம். ஸோ கார்னஸ் வச்சு பாருங்கள். ஸோ வந்து நம்ம வந்து வச்சுட்டு நம்ம அதே மாதிரி ஸ்லோவாக வந்து அதில் வச்சோம்னா பேஸ்ட் ஆகிடும். ஸோ நம்ம ஏதாவது பொசிஷன் அந்த மாற்றிக்கிட்டு வச்சோம்னா டக்குன்னு இம்மீடியட்டாக அந்த வேக்யூம் கப் யூஸ் பண்ணி எடுத்துடலாம். எடுத்து நம்ம வந்து மறுபடியும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி மறுபடியும் போட்டுடலாம். வந்து அட்டம் ட்ரை பண்ணேன், எனக்கும் ஃபஸ்ட்டு பொசிஷன் தெரில. ஸோ வந்து நான் வந்து கொஞ்சம் நேரம் மாற்றி ஒட்டியிருக்கேன். கொஞ்சம் உசராகிட்டு டக்குன்னு இந்த கொஞ்சம் வந்து செக் பண்ணிவிட்டு நான் வந்து பொசிஷன் மாற்றி திருப்பிட்டேன். ஸோ அதனால் வந்து எனக்கு இந்த ஐட்டம் எனக்கு வேஸ்ட் ஆகலை. இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க, கரெக்டாக வந்து நம்ம வந்து செக் பண்ணியாச்சு. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், வேக்யூம்க்கு ரிலீஸ் ஆனோடனே வந்து அந்த ஏர் பபுள் இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு டைரக்ஷனில் வந்து மூவ் பண்ணி விட்டணும். மூவ் பண்ணி விட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு பக்காவாக வந்து செட் ஆகிடும். இது இனிமேல் நம்மளுக்கு வந்து ஸ்க்ராட்ச் ஆகும்ன்ற எந்த ஒரு பயமும் இல்லைங்க. பபுள் கேமரா தைரியமாக வந்து நம்ம கீழே எங்கேயா வைக்கலாம். ஸோ வந்து மொபைல் மாதிரி தான் அதுவும், சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த லென்ஸில் வந்து ஸ்க்ராட்ச் ஆச்சுன்னா அவ்வளோ அசிங்கமாக இருக்கும். ஒரு வீடியோ கேப்சர் பண்ணும்போது அந்த வீடியோவில் வந்து ஒரு லைன் தெரியும். ஸோ அது ரொம்ப அசிங்கமாக இருக்கும். இதுக்காக நிறைய செலவாகும். நம்ம அந்த சர்வீஸ் சென்டர்ஸ் போனோம், அவன் வந்து ஒரு காசை சொல்லுவான். எதுக்கு தேவையில்லாமல் இந்த டெம்பர் கிளாஸ் காஸ்ட் வந்து வெறும் 250 ரூபா கிட்டக்கிட்ட தாங்க இருக்கும். எனக்கு கடை தெரில. ஸோ வாங்கி கொஞ்ச நாள் ஆகுதா, நான் வந்து கேமரா வரதுக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணிட்டேன், அதை ஞாபகம் இல்லை. ஸோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் நீங்கள் அந்த லிங்க்கை. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், இப்போ இதோ இந்த வீடியோ உங்களை வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஓகே, பாய் பாய், டேக் கேர்.